வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ஹைதராபாதி எக் குருமா எப்படி பண்றதுனா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த எக் குருமா பாத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி பரோட்டா வடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இந்த முட்டை குருமா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு முட்டையில மேல வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டையை மட்டும் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே முழுசா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு இல்ல கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்க கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த முட்டையில இறங்கும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குருமால அரைச்சு சேர்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நம்ம மிளகாத்தூளோ இல்ல குழம்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து டேஸ்டையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும், இந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸும் கொடுக்கும். ஒரு 20 கிராம் அளவுக்கு மல்லித்தலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்டோட கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 10 கிராம் அளவுக்கு புதினா தலை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்செடுத்ததை வந்து இதுல சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும். அதே மாதிரி இதோட கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும், கொஞ்சம் டார்க்கான கலர் வரும். அந்த அளவுக்கு இது வந்து வதங்கி வரணும். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம சேர்த்தது எல்லாமே நல்ல பச்சை வாசனை போக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்க மாதிரி தயிரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். அதனால தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த குருமாவோட சேர்த்து அந்த முட்டையை வேக வச்சுட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேண்டாம். அந்த 1 நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் இறங்குறோம் அப்படின்றதுக்காக தான் 1 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கிறோம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான ஹைதராபாதி எக் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.